சைனஸ் பள்ளங்களில் வந்து காற்று அறைகளில் வந்து நீர் தேங்கி இருக்கும்போது இந்த ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மூக்கு நீர் பாய்தல் அப்படிங்கிற சொல்கிற அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலே வந்து நமக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பாடி ஹீட்டை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதாவது நம்ம நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெயில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருந்துளசி இலை போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து தலையிலேருந்து கால் வலிக்கு தேய்ச்சி குளிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உடம்போட சூடு வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வேது பிடிக்கணும். கண்டிப்பாக அந்த மூக்கில் வந்து நீர் வடிச்சிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா வேது பிடிக்கணும். வேது பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இது கிடைக்கும் இல்லைங்களா, நொச்சி இலை கிடைக்கும். ஸோ நொச்சி இலையை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து வர ஆவி வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூக்கில் வந்து நீர் வடிகிறது வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.